செவன் டேஸ் செவன் பொரியல்ன்ற கான்செப்டில் இன்னைக்கு ஃபோர்த்து டே காலிஃப்ளவர் 65 பார்க்க போகிறோம். ஒரு காலிஃப்ளவர் எடுத்துட்டு நமக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த சைஸ் கட் பண்ணி தண்ணியில் 2-3 தடவை அலசி வச்சுக்கணும். ஒரு 3 ஸ்பூன் வந்து கல்லுப்பு போட்டு ஒரு 2 ஸ்பூன் மஞ்சள் போட்டு தண்ணியில் நல்லா கலந்து ஒரு காமன் நேரம் வந்து ஊற வச்சுருவோம். மருந்தெல்லாம் வெளியே வந்துடும். அதுக்காண்டி இன்னைக்கு நான் காலிஃப்ளவர் 65 பண்ண போகிறேன். அதுக்கு வந்து காலிஃப்ளவரை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சால்ட் உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். நான் ஒரு அரை ஸ்பூன் போடுறேன். மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். மிளகாத்தூள் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். ஏற்கனவே இப்போ நம்ம வந்து ரெடிமேட் சிக்கன் 65 பொடி போட போகிறோம். அதனால் மிளகாத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். சும்மா டேஸ்ட்டுக்காண்டி சிக்கன் 65 பொடி வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ரெடிமேடில் கிடைக்கிறது தான். 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசால் பொடி, அதாவது கறி மசால்னு வாசனைக்கு சேர்ப்பாங்கள அது போட்டுக்கிறேன். நல்லா வாசமாக இருக்கட்டும் ஒன்று. இது கூட வந்து 2 ஸ்பூன் வந்து கடலை மாவு போடுறேன். கார்ன்ஃப்ளவர் மாதிரி மாவு இருந்து போட்டால் வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும். என்கிட்ட இல்லை, அதனால கடலை மாவு எடுத்துக்கிறேன். இப்போ எல்லா பவுட்ரும் போட்ட பின்னாடி நல்லா கையில் வந்து இந்த மாதிரி வச்சு அழுக்கி பிசையணும். காலிஃப்ளவரில் வந்து இந்த மசால் பூரா வந்து பிடிக்கணும். தண்ணியை ஊற்றிடக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் வந்து பிசைய பார்க்கணும். தேவைன்னா லைட்டாக 1 or 2 drop தண்ணி மட்டும் ஊற்றிக்கோங்க. நான் வந்து இந்த பாருங்க, தண்ணி வந்து இவ்வளோதான் ஊற்றுறேன். லைட்டாக தொளிச்சு விட்டுறேன், அவ்வளோதான். இப்போ கையில் வச்சு நல்லா பிசையணும். போதும். ஏற்கனா வந்து தண்ணி ஒட்டிச்சுன்னா நிறைய ஊற்றிட்டோன்னா மசாலா வந்து பிடிக்காது காலிஃப்ளவரில். இப்படி நல்லா பரட்டி விடணும். பரட்டி விட்டோம். இப்போ இந்த கலவையை என்ன பண்ணணும்னா ஒரு 1/2 மணி நேரம் வந்து அப்படியே ஊற வைப்போம். வெளியே வச்சு ஊற வைக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே தூக்கி வச்சா பொறிக்கிறப்ப நல்லா வந்து மொறுமொறுன்னு வரும். அதனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் தூக்கி ஒரு 1/2 மணி நேரம் வைக்க போகிறேன். வச்ச பின்னாடி அப்புறம் வந்து காலிஃப்ளவர் 65 வந்து போடலாம். காலிஃப்ளவரை ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு வந்தேன். 1/2 மணி நேரம் கழிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். எதுக்கு இப்படி பண்றோம்னா ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறதுனால கூலிங் அதிகமாகும் காலிஃப்ளவர். அப்பன்றப்ப நம்ம வந்து எண்ணெயில போட்டு பொறிக்கிறப்பையும் வந்து நல்லா நின்று வேகும், மொறு மொறுனும் வரும். நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்காம நம்ம பொறிச்சோம்னா அந்த எண்ணெயில வந்து கருகதான் செய்யும், உள்ள வந்து நல்லா வேகாது, மொறு மொறுன்னு வராது. அது அந்த ரீசன் காண்டி தான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது. காலிஃப்ளவர் வறுவல் பண்றதுக்கு ஒரு இரும்பு சட்டி இருந்தா நல்லா இருக்கும். இரும்பு சட்டியில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்ப வந்து கொஞ்சம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃபிளேம்ல வச்சுக்கணும். இப்போ வந்து பெரிய பெரிய பீஸாக பிறக்கும் போது வந்து போட்டு பொறிப்போம். ஏற்கனவே எண்ணெய் வந்து அப்போ தான் வந்து ரொம்பவும் செலவாகாது, எண்ணெயும் வீணாக வந்து மிஞ்சாது. அப்புறம் கடைசியில் சின்ன பீஸ் போட்டு பொறிச்சிக்கலாம். இப்படி நம்ம எடுத்துருக்கிற எண்ணெய் எவ்வளவோ அதுக்குள்ளே முங்குற அளவுக்கு மட்டும் காலிஃப்ளவர் போட்டுக்குவோம். ரொம்ப போட்டாலும் வேகாது. ஒரு 2 நிமிஷம் கழித்து ஒரு பருத்து பருத்தி விட்டுக்குவோம். மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். நம்ம வேக வைக்கிறப்பே இந்த காலிஃப்ளவர் தண்டு பகுதி இருக்கு தெரியுதா உங்களுக்கு? அந்த தண்டு பகுதியை இப்படி நல்லா எண்ணெயில் முங்குற மாதிரி முதல் வேக வைக்கணும். இல்லாட்டி காலிஃப்ளவர் வெந்துட்டு அந்த தண்டு பகுதி மட்டும் வேகாமல் கொஞ்சம் இதாக இருக்கும். அதுக்காண்டி முதல் தண்டு பகுதியை தான் வேக வச்சுட்டு அதுக்கு பின்னாடி தான் காலிஃப்ளவர் அந்த பூ பகுதியை வந்து பரப்பி போடணும். காலிஃப்ளவர் 65 வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி கலர் வந்து கொஞ்சம் கருப்பாக வரணும். வெள்ளை கலராக வந்துச்சுன்னா இன்னும் ரெடி ஆகலைன்னு அர்த்தம். ஏற்கனவே நம்ம மசால் போட்டிருக்கோம், அதனால இந்த மாதிரி கொஞ்சம் கருப்பு மாதிரி வரணும். அதான் வந்து நல்ல பதம். இப்போ எடுத்துருவோம் காலிஃப்ளவர் 65. இந்த கலரில் வந்துருக்கு பார்த்தீங்களா? இதை எண்ணெயை போட நல்லா வடிச்சு எடுத்துருங்க. நல்லா மொறு மொறுன்னு வேற இருக்கும். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற எல்லா காலிஃப்ளவரையும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வறுத்து எடுக்கணும். மொதல் வந்து இந்த தண்டு பகுதியை தான் வந்து முங்குற மாதிரி வந்து போட்டு வறுக்கணும். இந்த தண்டு பகுதியை வந்து இப்படி போடுங்க, பரப்பி விட்டுருங்க. பூ பகுதி வந்து மேலே இருக்கணும், தண்டு பகுதி தான் வந்து எண்ணெய்க்குள்ள இருக்கணும். இப்ப பூ பகுதியை வந்து எண்ணெய்க்குள்ள வந்து வேக விட்டுக்கிட்டு இருக்கோம். தண்டு பகுதி மேலே இருக்கு பாருங்க.
நான் முதல்ல வந்து ஒரு காலிஃப்ளவர் வறுவல் வந்து வீடியோ போட்டிருக்கேன், அது வந்து வேற மெத்தடில் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுக்கலை. அதோட லிங்க்கை வந்து கீழே கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க பார்த்துக்கோங்க. எண்ணெயை வந்து கால் லிட்டரு அரை லிட்டருன்னு ஊற்றி வந்து பொரிச்சு எடுத்தோம்னா வந்து அந்த எண்ணெய் மிச்சமாயிரும். அந்த எண்ணெயை வந்து மிச்சமான எண்ணெயை திரும்பி திரும்பி ரீயூஸ் பண்ணக்கூடாது, உடம்புக்கு கெடுதல். அதனால அளவாக தேவைக்களவு கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி பொறுமையாக வறுத்தெடுக்கலாம். நம்ம நல்லா வந்து காலிஃப்ளவர் 65 வந்து சூப்பராக வரும், சிக்கன் 65 மாதிரியே வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். காலிஃப்ளவர் 65 வந்து ரெடி ஆயிடுச்சு, நல்லா மொறு மொறுன்னு இருக்குது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா இருக்குது.